கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம ஒன்று கற்றுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கிளாஸ் போகிறோம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறோம், ஹிந்தி கற்றுக்கணுன்னா ஹிந்தி கிளாஸ் போகிறோம், கீபோர்ட் கற்றுக்கணுன்னா கீபோர்ட் கிளாஸ் போகிறோம், கார் டிரைவிங் கற்றுக்கணுன்னா கார் டிரைவிங் கிளாஸ் போகிறோம். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கும் நம்மக்கிட்ட 9 வகையான ஆவியின் கனிகள் அவசியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சி அடக்கம், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் பரலோகத்துக்கு போக ரெடியா? ஐயோ பியூரா, பென்சில் உடஞ்சு போச்சு. எதுக்கு உடஞ்சு? அவன் அப்பா சொல்லிட்டேன். அப்பா பியூரா அப்பாட்ட எல்லாம் சொல்லலா, தெரியாம உடஞ்சிருச்சு, மன்னிச்சுக்கோ. நீ மட்டும் அம்மாக்கு பாத்தீங்களா, பியூராவுக்கு பென்சில் உடஞ்ச இந்த சின்ன விஷயத்த கூட மன்னிக்க முடியல. இதெல்லாம் நீங்க மன்னிச்சா உங்க குற்றம் உங்களுக்கு மன்னிக்கப்படும்னு யேசப்பா சொன்னாங்க. அத பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜபத்தை நம்ம சொல்லவும் செய்யறோம், ஆனா மன்னிக்க மாட்டேங்கிறோம். இனிமேல் ஒருத்தர் மன்னிங்க, அந்த நல்ல குணத்தை யேசப்பாட்ட கேளுங்க. ஓகே பாய். என் பேர் பியூலா எலிசபெத். நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போறேன். டைட்டில் வந்து ஜோனாவும் பெரிய மீனும். பாத்தீங்கன்னா ஜோனா வந்து தேவன் கிட்ட பிரேயர் பண்ணாரு. தேவன் வந்து நீ வந்து நினைவுக்கு போ, எல்லாரும் தப்பு பண்றாங்க, என்ன பத்தி சொல்லுன்னு சொன்னாரு. ஜோனா வந்து காட் கிட்ட பிரேயர் பண்றாங்க. காட் என்ன சொன்னாரு, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லும் போது காட் கிட்ட வந்து பொய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா தர்ஷீஷுக்கு போனாரு. அப்புறம் என்னாச்சு, தர்ஷீஷுக்கு போனாரு, கப்பல்ல போனாரு. கப்பல்ல போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து நல்லா புயல் அடிச்சிட்டு மர பெய்ஞ்சிச்சு, அவர் மேல தூங்கி நிக்கிறாரு. அப்புறம் எல்லாமே ஒன்னொன்னா போட ஆரம்பிச்சாங்க, அப்பவும் நிக்கல. அப்புறம் எனக்கு இது சீட்ல எழுதி குளிக்க போட்டு பார்த்தாங்க, யாரு காட் கிட்ட போய் சொல்றாங்கன்னு. அப்புறம் ஜோனா நேம் வந்துச்சு. ஜோனா நேம் வந்த உடனே அப்புறம் என்ன போடுங்க, அவரு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா புயல்லாம் நின்னுச்சு. அப்புறம் மீன், பெரிய மீன் வந்து அவனை முழுங்கிடுச்சு. முழுங்கின அப்புறம் என்ன ஆச்சுன்னா காட் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, மூணு நாள் பிரேயர் பண்ணும் போது அந்த மீன் வந்து கரையில துப்பிடுச்சு, நீவேக்கு கரையில துப்பிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா மக்களுக்கு, நினைவே மக்களுக்கு காட் யாருன்னு சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப பொய்யன்னு நினைச்சுக்கினாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டுருந்துருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, சாரி ஜீசஸ், நான் இப்படி பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் கத்தரு கீழ்படிஞ்சு கத்தருக்கு பிரியமா அணிந்து கத்தருக்கு பிரேயர் பண்ணி அவங்களோட தப்பெல்லாம் கத்தர் கிட்ட சொன்னாரு. அப்புறம் கத்தர் அவங்கள மன்னிச்சாரு. தேங்க்யூ.
மனுஷர் நமக்கு விரதமாக எழுப்பின போது கத்தர் நமது பக்கத்தில் இல்லாவிட்டார், கத்தர் தாமே நமது பக்கத்தில் இல்லாவிட்டார், அவர்கள் கோபம் நம்மை எரிகையில் நம்ம உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகியும் கொந்தளிக்கும் ஜனங்களின் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக உப்பு கொடுக்காதிருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம். வெடுறோடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நமது ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். சங்கீதம் 124 1-7 வரை. சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னதுமா, ஒரு காலும் கண்டிராத ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். நீங்க பார்த்திருக்கே மாட்டீங்க, இப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீ பார்க்காத எதிர்பார்க்காத அற்புதத்தை நான் செய்வேன். ஏசப்பா பாருங்க, ஆராய்ந்து அறிய முடியாதவர், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உன் வாழ்க்கையில எண்ணி இருக்கவே மாட்டேன், ஆராய்ஞ்சிருக்கவே மாட்டேன். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் சரியக்க குடும்பத்தின் சார்பாக கிராமியின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஊழியத்துடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். ஒவ்வொரு மாதமும் புதிது புதிதாக பணித்தலங்களை தொடங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நிறைய முழு நேர மிஸ்டர்கள் புதிதாக இந்த ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வாக்குத்தத்தின்படி 7000 மிஸ்டரிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாங்கள் கேட்கிறோம். 100,000 கிராமங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு வீட்டு ஜபக்கூட்டத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். எழுப்புதல் ஜபக்கூட்டம். ஆமென். இப்போ 7000 மிஸ்டரிகள் அனுப்பணும்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், 7000 ஜபக்கூட்டங்கள் நீ தொடங்கணும். நீ சொல்லு, நான் என் ஜனங்களிடத்தில் பேசி அவர்களோடு கூட இடைபெற்று அவர்கள் வீட்டிலே ஒரு நல்ல ஜபிக்கிற ஜபக்கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை 7000 எங்கள் வீடு ஒரு வீடாக இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிங்க. ஜபக்கூட்டம் ஆரம்பிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் உங்களுடைய நண்பர்களை கூப்பிடுங்க, உங்களுடைய விசேஷத்த உறவினர்களை கூப்பிட்டு ஒரு 10 பேர் இல்லை 12 பேர் இல்லை ஒரு 2 பேர் 3 பேர் கூட போதும். அல்லேலூயா. அவ்வளோதான், சரியான நேரத்துக்கு ஆரம்பித்து ஒரு 2-3 பாட்டு பாடி ஜப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜபித்து ஒரு சாப்டரு நீங்கள் மாறி மாறி வாசித்து அப்படி வட்டமாக உட்காந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தோணுகிற நற்செய்திகளை ஆண்டு வெளிப்பாடுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டு நீங்கள் ஜபித்து முடிக்க வேண்டும். ஆமென். இப்படி நீங்கள் விரும்புவீர்களானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டால் இன்னும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்போம். ஜபக்குழு தலைவர்கள் கையேடு என்ற ஒரு மேகசினை நாங்கள் வெளியிடுகிறோம். இப்படி ஜபக்கூட்டம் நடத்துகிறோன்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்குன்னு சொல்லி அதில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லா ஆலோசனைகளும் உங்களுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். அது கடவுள் சித்தமானால் இப்பொழுது 2 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். அடுத்து வருகிற நாட்களில் மாதம் ஒரு மேகசினை கட்டாயமாக வெளியிடுவோம். நீங்கள் இப்பொழுதே ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் ஜபக்கூட்டம் ஆரம்பிக்கும் போது அது உங்கள் வீட்டுக்கு நல்லது. தேவ மகிமை அங்கே இறங்கும், தேவ பிரசன்னம் இறங்கும்.
அங்கே இருக்கிற எல்லா கற்றுகள் மாறும், வியாதிகள் சுகமடைவார்கள். அல்லேலூயா. ஜெபியுங்கள், செயல்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது மார்க்கு 2:1 முதல் 12 வரை இருக்கிற ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை, அற்புத சம்பவத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். 12:1 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக நடந்து போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இதில் உள்ள பிந்தின வார்த்தைகளை கவனிங்க. நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை. இந்த செய்தியை கேட்கிற சகோதரி சௌதரியை இன்று காண்ற உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு காலம் கண்டிராத ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க இப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். 25 ஏசப்பா நம் பிரசங்கம் பண்ணுறேங்க, 25 ஒவ்வொரு நாளும் கண்டிராத அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சிட்டே இருக்க. அதுதான் ஆண்டவருங்க, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறாரு. நீ பார்க்காத எதிர்பார்க்காத அற்புதத்தை நான் செய்வேன். ஏசப்பா பாருங்கள், ஆராய்ந்து அறிய முடியாதவர், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உன் வாழ்க்கையில் எண்ணி இருக்கவே மாட்டேன், ஆராய்ஞ்சிருக்கவே மாட்டேன். ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் நிறைய சொல்லலாம், ஒரு புஸ்தகமே போட்டலாம். என் வாழ்க்கையில் எனக்கு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? என்னை பார்த்து எங்கள் அப்பா ஆச்சரியப்படுவார், எங்கள் அம்மா ஆச்சரியப்படுவாங்க, என் கூட பிறந்த 2 ரெண்டு அண்ணன் 2 ஆச்சரியப்படுறாங்க, தங்கச்சி ஆச்சரியப்படுற, என் உறவுக்காரங்க ஆச்சரியப்படுவாங்க. கணேசன் அப்படி இருக்கான், என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, அற்புதத்திலே பெரிய அற்புதம், கண்டிராத அற்புதம்னு சொல்கிறாரு. அது எந்த தெரியுமாங்க? என்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுறதாங்க அற்புதம். அல்லேலூயா. நான் இந்த கை வச்சா பிசாசு ஓடுதுங்க, வியாதி சுகப்படுத்துகிறார் ஏசப்பா. ஏன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார்? நான் ஒரு இடத்துல போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து ஜெபிக்கும் போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தாவினால் நிரப்புகிறார், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், வியாதிசர்கள் சுகமடைகிறார்கள். அல்லேலூயா. என்ன அற்புதங்க, கண்டிராத அற்புதங்கள். அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரை நீ கண்டிராத அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் மகனே, நான் உனக்கு செய்ய போகிறேன் மகளே. அல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதற்கு என்னெல்லாம் காரியங்களை கற்றுக்கொள்கிற பாடங்கள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி போகிறேன், சொல்லி உங்களுக்கு அஜீவிக்க போகிறேன். பாருங்கள், கண்டிராத அற்புதங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் ஊழிய பாதையில் நடக்கணும்னு சொன்னால் என்னெல்லாம் அங்கே செய்யப்பட வேணும், ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடத்தை பார்க்கலாம். 1 பாருங்க, முதல்லங்க ஒரு வீட்டுக்கு ஏசப்பா வர்றாருங்க. அந்த ஹவுஸ் ஓனர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி பின்பற்ற வேண்டிய நபருங்க அந்த ஹவுஸ் ஓனர். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களா? நீங்கள் தான் ஹவுஸ் ஓனரா? நீங்களும் இந்த ஹவுஸ் ஓனரை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு? ஏசப்பா அவர் வீட்டு கூப்பிட்ருக்கார் பாருங்க, வர்ற ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்துருக்கிறார், அங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறார். அந்த வீட்டில் ஏசப்போடைய ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கியிருக்கிறார் பாருங்க. அதாங்க நல்ல ஹவுஸ் ஓனர்னு சொல்கிறேன். அந்த செய்தியை கேட்குற சகோதரன் சகோதரியே, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஊழியம் நடக்குது? அடிக்கடி கேட்பேன். சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க கவனிக்க வேண்டியது, நீங்கள் ரொம்ப நல்லவங்கங்கிறதுனால தான் உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துட்டாரா? நீங்கள் நல்லவங்களா? இல்லைங்க, கிருபை. எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் ரோட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், குடிசைகளில், ஏன்னா பாலத்துக்கு கீழே
ரோட்டோரமாக எவ்வளோ பேர் கிடக்காங்க, அண்ணாதைகளாக வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கும் எனக்கு ஒரு தங்குவதற்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய அற்புதங்க. அலையிலோ இது ஒரு தாளந்து. இந்த தாளந்தை ஏசப்பாவுக்கு பயன்படுத்தணுங்க. உங்கள் வீட்டில் என்னங்க ஊழியம் நடக்குது? நல்லா ஞாபகத்துக்குங்க, வருகிற நாட்களில் எழுப்புதல் ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் தேசத்தை பற்றி பிடிக்கும். வீடுகள் தோறும் அப்பமிட்டார்கள். ஒவ்வொரு வீடுகள்லையும் ஜெபக்கூட்டம் நடக்குது. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் கூடி சபையார்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். கட்டப்பட்டுள்ள பேதுரு விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. எல்லா வீடுகள்லையும் ஊழியம் நடக்கணுங்க. ஒரு சிறுவர் ஊழியம் நடக்கணும், ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கணும். கொரோனி என்கிற நபரை பாருங்கள். அவன் நினச்சிடான், விசேஷத்த நண்பர்களை கூப்பிட்றான், உறவுக்காரங்களை கூப்பிட்டு அவன் ஒரு பேதுருவையும் ஏசப்பாவுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படி பிரசங்கம் பண்ண கூப்பிட்றான். அங்கு ஊழியம் நடக்குது வீட்டில். அந்த வீட்டில் கூடியிருக்கிற எல்லோரும் பரிசுத்தாவுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள். அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, உங்கள் வீடை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுங்க. ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் ஊழியம் நடக்கணுங்க. வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ உங்கள் வீட்டில் ஏசப்பா ஊழியம் நடக்கணும். அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க. இந்த ஹவுஸ் ஓனர் ஏசப்பாவை எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். நல்லா ஞாபகத்துக்குங்க, ஏசப்பா உங்கள் வீட்டில் இருந்தார்னா அங்கே பிளஸ்ஸிங் தான், அங்கே சமாதானம் தான், சந்தோஷந்தான். அல்லேலூயா. பைபிளில் நீங்கள் பாருங்கங்க, ஏசப்பா இருக்கிற வீட்டில் சந்தோஷம், சமாதானம், கிருபை, விடுதலை, சுகம் உண்டாகும், சுகம் உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, அவர் கூப்பிடுறாரு. ஏசப்பா ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே அங்கே உள்ள குறைவுகள் நிறைவாக மாறிடும்ல. காணாவூர் கல்யாண வீட்டுக்கு ஏசப்பா இருக்கிறார். குறைவு வரலாம், ஏசப்பா நீ கூப்பிட்டா போதும். அவர் இருந்தார்னா குறைவை நிறைவாக மாற்றிடுவார்ல. வனாந்திர வாழ்க்கை நீ வாழலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. போகிற வழியில் சிவந்த சமுத்திரம் எதிராக வருது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அங்கே தண்ணி இல்லாத குறை வருது. ஆண்டவர் கற்பாரையிலிருந்து நீர் ஊற்ற உண்டாக்குகிறார். வனாந்திரத்திலே என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இயேசு உங்கள் வீட்டில் இருந்தார்னா உங்கள் வீட்டில் எல்லாம் அற்புதம் நடக்குங்க. ஐயோ, எங்கள் வீட்டில் யாரோ பில்லு சுனியை வச்சுட்டாங்க. இன்னும் இல்லைங்க, வச்சுக்கோங்க. ஏசப்பா இருக்கிற வீட்டில் பில்லு சுனியம் வர முடியுமாங்க? நீங்கள் அவரை கூப்பிடுங்கங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் அவரை கெஞ்சி கூப்பிடணும், தாழ்மையோடு கூப்பிடணும். அல்லேலூயா. அவர் வந்துட்டார், அற்புதம் தான். இந்த ஹவுஸ் ஓனர் நல்ல ஹவுஸ் ஓனருங்க. ஏசப்பாவுக்கு நேர உதைக்கு கூப்பிடுறாரு. இன்னும் பாருங்கள், இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எனக்கு பிடிச்ச சத்தியம் என்ன தெரியுமாங்க? அந்த ஏசப்பா வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி இவரும் கொஞ்சம் இன்சைட் எடுத்து மற்றவங்கள்ட்ட சொல்லியிருப்பார். எங்கள் வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்கிறார், வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. பாருங்கள், கொஞ்சம் பேர் கூப்பிட்ருக்கலாம், இன்னும் நிறைய பேர் கேள்விப்பட்டு அப்படியே வந்துட்டார். ஏசுனார் வந்துட்டார்னா அங்கே அற்புதம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வர்றாங்க. பாரு, நான் எப்படி தினமா ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வீடும் ஒரு ஆஸ்பத்திரி போல் மாறணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேங்க. அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா இருந்தால் அங்கே வந்தால் வியாதியஸ்தர்கள் சுகமடைவாங்களே. இங்கே அப்படி தானங்க நடக்குது. மார்க் 2 அங்கே சுகம் நடக்குதுல்ல, அற்புதம் நடக்குதுல்ல. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போல் ஜனங்கள் கேள்விப்பட்டு அங்கே வருவாங்க. அங்கே வந்தால் சுகம் கிடைக்க போகுது. நீங்கள் நல்லா ஆயுத்தம் ஆயிக்கோங்க. எழுப்புதல் வர்ற காலங்களில் டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் 100 பேர் நின்றுக்கிட்டு இருப்போம். என்னையா அப்படி நிற்கிறீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு சுகம் இல்லைங்க, இங்கே ஏசப்பா இருக்காருன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் கொஞ்சம் எங்களை ஜெபம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சுகம் கிடச்சிரும்னு சொல்லி காத்திருக்க போகிறாங்க. நீங்கள் தொட வேண்டி தானங்க, சும்மா தானங்க தொட்டால் கை அங்கே வலிக்க போகுது. தொட்டு ஏசப்பா உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க அப்படி சொல்லுங்களேங்க, வாயாங்க வலிக்க போகுது. நிறைய கிறிஸ்தவங்க சோம்பேறியாகவே இருக்கிறாங்க. அதனால தாங்க எழுப்புதலே இல்லை. பைபிளில் பாருங்கள், மார்க்கு கடைசி அதிகாரத்தில் பார்த்தா வியாதிசிமல் கைகளை வைப்பார்கள். கையை வச்சு தொலைஞ்சா என்னங்க? நீ முதல்ல கிறிஸ்தவனா? விசுவாசியா? விசுவாசியா? விசுவாசியாக இருந்து நீ கையை வச்சேனா வியாதி சுகமாகும். இது ஏசப்பா பத்திரம் எழுதி உனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஹவுஸ் ஓனர் பாருங்க இன்சைட் எடுக்கிறார். எல்லாரும் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கணும், எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. பாருங்க, இரண்டாவது இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எனக்கு பிடிச்ச காரியம், கற்றுக் கொடுக்கிற காரியம், நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமாங்க?
வீட்டை உடைக்கிறாங்க, மேற்கூறிய உடைக்கிறாங்க. ஒரு நாலு பேர் வந்து வீட்டை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹவுஸ் ஓனர் அமைதியாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, உங்கள் பக்கத்தில் யாராவது வந்து உங்கள் வீட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நீ விடுவியா? உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவியே, உடனே சண்டைக்கு போயிடுவேல்ல. இவர் அமைதியாக இருக்கிறார், உடைக்கப்படுகிறதை கண்டு அமைதியாக இருக்கிறார். அதுதாங்க இந்த ஹவுஸ் ஓனர் எனக்கு பிடிச்ச காரியம். அருமையான சகோதரனே சௌர, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன நினச்சிருப்பார்? ஏசப்பாவுக்கு தானங்க உடைக்கிறாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு தேவை இருக்குது, என் வீடு உடைக்கிறாங்க, பரவாயில்ல பரவாயில்ல, என் வீடு உடைக்கப்படுவதனாலே யாரோ ஒரு வியாதியஸ்தன் சுகமடைவான் என்பானால் சுகமடைவார்கள், ஆனால் உடைக்கப்படட்டும், அமைதியாக இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரி, பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்க. அற்புதம் வேணும்னு சொன்னால் முதல்ல உடைக்கப்படுதல் அவசியங்க. அல்லேலூயா. யோசேப்புங்கிற ஒரு பாத்திரத்தை உடைக்கிறார். சின்ன வயசுலேயே தரிசனம் கிடைக்குது அவனுக்கு. சொந்த சகோதரர்கள் அவனை உடைக்கிறாங்க, குழி வெட்டுறாங்க, நிர்வாணப்படுத்துகிறாங்க. யோசேப்பு விற்கப்படுகிறான், இலக்கு இல்லாத பிரயாணம் செய்கிறான். போர்த்திபார் மனைவினாலே போய் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறான். சிறைச்சாலிலே சிறையில் இருக்கிறான். எத்தனை உடைதல் பாருங்கள். ஆனாலும் யோசேப்பு முறுமுறுத்ததாக ஒரு வசனமும் இல்லை, அமைதியாக இருக்கிறான். அவனுக்கு தெரியும், என்னை ஏதோ ஒரு காரியத்திற்காக உடைக்கப்படுகிறேன், நான் உடைக்கப்படுகிறேன், ஆண்டவர் உடைக்கிறார், எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரி, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் உடைக்கப்படுகிறேன், எல்லோரும் சேர்ந்து என் இருதயத்தை உடைக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் நான் தனிமையில் உடைக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிறேன் என்று புலம்புகிறீர்களா? அருமையான சகோதரே சகோதரியே, உன்னை உடைப்பது எதற்காக தெரியுமா? உன்னை உருவாக்குவதற்காக, உன் தலையை உயர்த்துவதற்காக, உன்னை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக, உன் மூலியமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் உன்னை உடைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். தன்னுடைய வீடு உடைக்கப்படுவது அறிந்தும் கூட அவன் அமைதியாக இருக்கிறான். அருமையான தேவடி பிள்ளைகளே, உங்கள் மூலியமாக என் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்கள் என் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற வேண்டுமானால் நீங்களும் நானும் கொஞ்சம் உடைக்கப்படணுங்க, தியாகம் இருக்கணுங்க, தியாகம் இருக்கணும். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆலயத்தில் புதிய ஆத்துமாக்கள் அங்கே வர முடியல? அங்கு அர்ப்பணிப்பு இல்லை, உடைக்கப்படுதல் இல்லை, உடைக்கப்படுதல் இல்லை. அருமையான தேவடி பிள்ளைகளே, அஞ்சப்போ ரெண்டு மீன் கையில் இருக்குதா? ஒரு தேர சாப்பாடை தியாகம் பண்ணாங்க அங்கே. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அற்புதராகி இயேசுவை ருசி பார்க்க முடியும், ருசி பார்க்க முடியும். ஒரே ஒரு சிறு பையன்ட்ட இருக்கிற ஒரு சின்ன தாளந்துகள் ஆயிரங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த கணேசனுடைய வாழ்க்கையில் நான் என் ஆண்டவருக்காக எத்தனை மனிதர்களினாலே நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், தூக்கி எறியப்பட்டிருக்கிறேன், எச்சி இலையாக எல்லோரும் என்னை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். நான் பிரசங்கம் பண்ண அவனுக்கு தெரியலேன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் என்னை திட்டினவங்க எவ்வளோ பேருங்க இருக்கிறாங்க. என்னை அடிக்க வந்தவங்க காரி துப்பின கிறிஸ்தவர்கள், ஐயோ நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன் ஐயா. ஆனாலும் கூட என் அப்பாவின் இயேசுடைய முகத்தை நான் பார்த்து அமர்ந்திருக்கிறேன். நான் உடைக்கப்பட்டதினால இன்று எத்தனை பெரிய ஊழியங்கள் நடக்கிறது ஐயா. 800க்கும் அதிகமான மிஸ்டரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதர் என்பதை ருசி பார்ப்பதற்கு என்னுடைய உடைதல் காரணமாக இருக்கிறது ஐயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, தன் வீடு உடைக்கப்பட்டதை அறிந்தும் கூட அந்த ஹவுஸ் ஓனர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அருமையான சகோதரன், நீங்களும் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்களேன், ஏற்றுக்கொள்ளுங்களேன். அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நம் கண்கள் முன்பாக அநேக புறஜாதிகள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் ஐயா. இன்னும் பாருங்க, இதில் நான் கற்றுக்கொள்ளுகிற எனக்கு ஒரு எச்சரிப்பையான காரியம், நாலு பேர் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த நான்கு பேரை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். இந்த ஹவுஸ் ஓனருக்கு வீடு இருக்குது, வீடை கொடுத்துட்டார். அந்த நான்கு பேருக்கு வீடு கூட இல்லை போலங்க. அதனால தான் கைகால் நடக்க முடியாத திமிர்வாதக்காரன் ஃப்ரெண்டாக இருக்கிறான். ஏசப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் விசுவாசம் மட்டும்தாங்க இருக்குது.
அந்த விசுவாசத்தை ஏசப்பாவுக்காக கொடுக்க ஒப்பு கொடுக்குறாங்க. தன்னிடத்தில் இயேசு மீது இருக்கிற அந்த விசுவாசத்தின் மித்தமாக தேவையுள்ளவர்கள் சுகமாகணும்னு சொல்லி மெனக்கெடுக்கிறார்கள், நேரம் எடுக்கிறார்கள். ஐயா, அவர்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்ட்ட ஏசப்பா மேலே விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? நல்ல சொந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இருக்கிற கிறிஸ்தவ இல்லை சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால், நான் அப்படி ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சார், எனக்கு வேலை கொடுத்தாரு, குழந்தை கொடுத்தாரு, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார். உங்கள் விசுவாச ஜபத்தை கேட்டு எத்தனை அற்புதங்களை நீங்கள் ருசி பார்த்துட்டீங்க. ஐயா, உங்கள் விசுவாசத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுத்தினது போதும். உங்கள் கண்களை தரங்க ஐயா. மெய்ப்படில்லாத ஆடுகள் அநேக திமிர்வாதத்தோடு ஆடு அநேக ஆத்து மக்கள் படுத்திருக்கிறார்களே. அநேக வியாதிஸ்தர்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் எல்லா இடத்திலும் செதறி கிடக்கிறார்களே. உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க ஐயா. அவங்க ஆண்டவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு அந்த விசுவாசத்தை பயன்படுத்துங்களேன். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், நாம் ஜீவனுள்ள அற்புதமுள்ள இயேசு மேல இருக்கிற அந்த அற்புதத்தை தேவையுள்ளவர்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் ஐயா. சகோதரனை, இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை விசுவாசத்தை உங்களை சுற்றிலும் வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுகமில்லாதவர்களுக்கும் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி ஒரு அற்புதத்தை அவர்கள் ருசி பார்க்க முடிய செய்வீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். பாருங்க, இந்த நான்கு பேர் சுமந்துட்டு வர்றாங்க. எத்தனை ஒரு மனதுங்க. ஆனால் அங்கு பெரிய கூட்டங்க. அது என்ன கூட்டங்க? சர்ச்சு கூட்டம். என்ன, அன்னிய பாஷை பேசுகிற கூட்டமா? அது பாட்டு பாடுற கூட்டமா, இல்ல டான்ஸ் ஆடுற கூட்டமா? வேதத்தை ஆழத்தை தோண்டி தோண்டி, புதையல்களை தோண்டி தோண்டி கற்றுக்கொள்கிற கூட்டமா? அவர்கள் கூட்டமாக கூடி தேவையுள்ளவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கிறார்கள் ஐயா, தடையாக இருக்கிறார்கள். அருமையான கிறிஸ்துவ நண்பனை, உங்கள் சர்ச்சுக்கு ஒரு புறஜாதி கணேசன் போல, முருகன் போல, முனியாண்டி மாரியப்பன் போல ஒரு ஆத்மா உங்கள் சர்ச்சுக்கு வந்தா அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களா? உங்கள் சர்ச்சு இடம் கொடுக்குமா? தேவையுள்ளவர்கள் உங்களுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்களா? அவர்கள் அற்புதத்தை ருசி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிறார்களா? நான் சொல்கிறேங்க, இவன் கட்டில் தூக்கிட்டு நாலு பேர் வரும்போது அங்கே வீட்டில் இயேசுக்கு முன்பாக கூடியிருக்கிறவங்க பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க நினைச்சினோம் ஸ்டாப், இப்போ நம்ம பிரசங்கம் கேட்குறதுனா அப்புறமேட்டு கேட்டுட்டு வருவோம், நம்ம இவங்களுக்கு இடம் கொடுப்போம்னு சொல்லி இடம் கொடுக்கணும் இல்லைங்க. இல்லை, யாரும் இடம் கொடுக்க மாட்டுறாங்க. வாசல் வரைக்கும் உட்காந்துருக்காங்க, நறுக்கி உட்காந்துருக்கிறாங்க. இவன் தேவையுள்ளவர்களை சுமந்து கொண்டு நான்கு பேர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவுக்கு முன்பாக அவனை கொண்டு போவதற்கு இயேசுவுக்கு முன்பாக இருக்கிற கூட்டங்கள் தடையாக இருக்கிறார்களே. பாருங்க, பத்திமே என்கிற குருடன் இயேசுவை நோக்கி அற்புதத்திற்காக கெஞ்சுகிறான். தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கெஞ்சுகிறான். ஆனால் இயேசுவோடு வருகிற கூட்டமோ அவனை அதட்டுகிறார்கள், பேசாதீர் என்று அதட்டுகிறார்கள். ஒரு குருடன் என் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு தடை பண்ணுகிற கூட்டம் ஐயா. ஐயா, நீங்கள் யாரையும் நீங்கள் தடை பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஜப வாழ்க்கையோ, உங்களுடைய வேத தியான கூட்டங்களோ, பைபிள் ஸ்டடியோ, அந்நியவாசிகள் நிறைகிற கூட்டமோ புறஜாதி வருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. 99 ஆடு தொழுவத்தில் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவுடைய இருதயம் காணாமல் போன தொழுவத்தை விட்டு இருக்கிற ஒரு ஆட்டின் மேலதாயா என் ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது, பரிதவிப்பு இருக்கிறது, இருதயம் அந்த ஆட்டிற்காகத்தான் ஏங்கி நிற்கிறது ஐயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, கண்டிராத அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வதற்கு, அங்கிருக்கிற பெரிய ஒரு ஜனக்கூட்டம் காண்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். முதலாவது கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அந்த ஹவுஸ் ஓனர் இயேசுவை அழைக்கிறார். இரண்டாவது,
அந்த ஹவுஸ் ஓனருடைய வீடு இடிக்கப்படுவதை தெரிந்தும் அது அன்போடு கூட சந்தோஷமாக உடைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளுகிறான். நீங்களும் உடைக்கப்படுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் ஏசப்பாவை அழைங்க. மூன்றாவது, அந்த நான்கு பேர்கள் தனக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லைனாலும் தன்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை கொடுக்கிறார்கள். கண்டிராத அற்புதங்களை என் ஆண்டவர் நடப்பிப்பதற்கு அந்த நான்கு பேருடைய விசுவாசம்தான் காரணம். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? தேவையுள்ளவன் ஒருவர் உன் இயேசுவிடத்தில் வருவதற்கு காத்திருக்கிறான். அநேக ஜனக்கூட்டம் தடை பண்ணுகிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, நீ தடையா இருக்காத. ஓ வேத ஆராய்ச்சி வேணான்னு சொல்லலை, அது இருக்கட்டும். உன் அந்நிய பாசி அது இருக்கட்டும், உன் டான்ஸு அது இருக்கட்டும், உன் பாட்டு அது இருக்கட்டும். ஆனால் தேவையுள்ளவன் ஒருவன் வரும்போது அவனுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும் ஐயா, இடம் கொடுக்க வேண்டும். நான் சொல்கிறேங்க, யாரும் செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை கணேசன் செய்கிறில்லைங்க. ஆனால் 25 வருடங்களாக நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தை சொல்வேன். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் தான் ஐயா தடை செய்கிறார்கள். எத்தனை மாதங்கள் நான் ஊழியத்தை விட்டு நான் போய்விட வேண்டும் என்று எத்தனை திருக்கிறேன். காரணம், இயேசுவுக்கு முன்பாக இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் ஐயா என்னை தூக்கி எறிந்தது, எச்சி இலைய போல தூக்கி எறிந்தது, காரி துப்பினது. ஐயா என்ற தவறுகள் இருக்கலாம், நான் திருந்துவதற்கு எனக்கு ஆலோசனை சொல்லுங்களேன். என்னை போன்று ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இயேசுவுக்கென்று அந்த அன்புள்ள ஆண்டவர் கண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஓடி வருகிறார்களே, அவர்களுக்கு நீங்க இடம் கொடுங்கள். ஐயா தாவீது யுத்தம் செய்ய வருகிறான் என்றால் அங்கு நடக்கிற காரியம் என்ன? அகங்காரம் பிடித்தவனே, கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்டு வந்தாய், உன்னால் முடியாது, நீ சிறுபையன் என்று யுத்தக்களத்திலே சும்மா இருக்கிறவர்கள் எப்படி ஐயா சொல்ல முடியும்? அதுதானையா இங்கு நடக்கிறது, அதுதானையா நடக்கிறது ஐயா? இயேசுவுக்கு முன்பாக அமர்ந்திருந்து என் ஆண்டவுடைய வார்த்தைகளை பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவன் நண்பர்களே, தேவையுள்ளவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். புறஜாதிகள் இயேசுவை அன்பை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்பதை அறிந்து அநேக ஜனங்கள் திருச்சபையில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தடை பண்ணாமல் இருங்கள் ஐயா, தடை பண்ணாமல் இருங்கள் ஐயா. அப்படி காரியங்கள் இன்று கற்பனைக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கண்டிராத அற்புதங்களை நம்முடைய வீட்டிலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய கிராமத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய ஊழியத்திலே என் ஆண்டவர் செய்ய போகிறார் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கண்டிராத அற்புதங்களை நாங்கள் காணும்படி ஆண்டவரே அற்புதங்களை நடப்பீங்கப்பா. திமிர்வாதக்காரன், நடக்க முடியாத திமிர்வாதக்காரன் நடந்ததை நாங்கள் வாசிக்கிறோமே, அதே அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும், திருச்சபைகளை நடக்கட்டும். ரீபா ஷாக மசால தூரிமியாக்கரா, அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைவதாக, நடக்க முடியாத கால்கள் பலங்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வியாதிகள் சுகமடையட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு புதிய அற்புதங்கள், இவர்கள் இதுவரை கண்டிராத அற்புதங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடப்பீராக, நடப்பதாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ
தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ₹1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் மாரியம்மா. சின்ன வயசுலேருந்து எனக்கு தாய் தப்பன் கிடையாது, அதனால் ஹோமில் தான் வளர்க்கப்படுறேன். சின்ன வயசில் டிபி வியாதினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆண்டவர் அதுலேருந்து பூரண விடுதலை தந்தார். அப்படியே படிப்படியாக வளரும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி, எனக்கு மட்டும் அம்மா அப்பா கிடையாது, ஏன் என்னுடைய சூழ்நிலை மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது, நாங்கள் சிவகிரியில் தான் படித்தோம், நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது நிறைய பேர் பெற்றோரெல்லாம் வந்து பார்க்க வருவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எனக்கு எல்லோரும் அவங்க வீட்டிலேருந்து பார்க்க வர்றாங்க, நம்மளுக்கு இப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய நாட்கள் ஆண்டவர் மேலே வெறுப்பு, கோபம், ப்ரேயருக்கு வர சொன்னால் வரமாட்டேன் இப்படி மணிக்க சூழ்நிலையில் தான் இருந்தது. ஆனால் 10th படித்து முடித்த பிறகு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தார். பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு நான் இங்கே சேர்ந்தேன். பைபிள் காலேஜ் படித்தேன். என்னுடைய அநேக கேள்விகளுக்கு ஆண்டவர் ஜேக்கப் ஐயா மூலமாக அநேக கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் தந்தார். தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வாக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னி வரைக்கும் அன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை ஆண்டவர் இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி வர்றாரு. ஒருவேளை கேட்டுட்ருக்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருக்கே அப்படி சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இதை கேட்குற உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பரவாயில்ல, ஆண்டவரால் அந்த சூழ்நிலையையும் மாற்ற முடியும். பைபிள் காலேஜ் முடித்த பிறகு தேனி பணித்தளத்தில் ஒரு 2 வருஷமாக ஆண்டவர் ஊழியம் செய்கிறக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. நிறையா போராட்டங்கள் மத்தியில் இவெல்லாம் என்ன ஊழியம் செய்வா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் எதிர்பார்த்த நாட்கள்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அதில் மத்தியிலையும் ஆண்டவர் என்னை ஊழியம் செய்ய வச்சார். சிறுவர் மினிஸ்ட்ரி எடுக்கிறோம். இப்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்கள் ஆண்டவருக்காக செஞ்சுட்டு வரோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஊழியம் செய்யலாம். நிறைய சவால்கள் சந்தித்தாலும் ஆண்டவர் எங்கள் கூட தான் இருந்தார். இன்னி வரைக்கும் ஆண்டவர் எங்கள் ஊழியத்தை நடத்திட்டு தான் வர்றாரு, என்னையும் நடத்திட்டு வர்றாரு, உங்களையும் நடத்துவார். பைபிளில் உள்ள வசனங்கள்லாம் ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருப்பார் தெரியுமா? அப்படியே மேலாப்பில் படிக்கும்போது சில விஷயங்கள் அப்படியே நல்லா புரியும். பைபிள் அப்படியே நம்ம அப்படி படிப்போம். அடுத்து அதை நல்லா தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு வார்த்தைகள், இங்கே ஒரு வார்த்தை இருக்கும், இதே வார்த்தை இன்னொரு இடத்துல இருக்கும், அதை அப்படி சேர்த்து படிக்கும்போது படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வார்? பைபிளில் உள்ள சத்தியங்களை அப்படியே நமக்கு புரிய வைப்பார். இதெல்லாம் புரிய புரிய தான் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் விடுதலையோடு வாழ்கிறதுக்கு, வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸை ஜெயிக்கக்கூடிய, முக்கியமாக நமக்கு ஒரு எதிரி இருக்கான்னு சொல்லி பைபிள் நமக்கு அடிக்கடி சொல்லுது. பிசாசு, அவனுடைய கூட்டம், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு அப்படிலாம் பைபிளில் எழுதியிருக்கு. இது வந்து எப்பயுமே நமக்கு இருக்கும். பிசாசு நம்மளை ஏதாவது வகையில் உண்மையான ஆண்டவற்றிலிருந்து நம்மளை பிரிச்சிடணும், பாவம் செய்ய வைக்கணும், நம்மளை கீழே விழ வைக்கணும். இது வந்து பிசாசுடைய பிளான். பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பைபிள் வாசி டெய்லி ஜெபம் பண்ணால் போதும், பிசாசை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதுதான் பைபிள் சொல்லக்கூடிய உண்மை. நம்ம பைபிள் புரிய ஒவ்வொரு பகுதியிலையும் புரிய புரிய பிசாசின் தந்திரங்களை ஜெயிச்சிடலாம், நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை ஜெயித்து விடலாம், பாவத்தை ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம்.
அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஏசப்பா நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்தால் நம்மளுடைய உள்ளம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது தான் இந்த பாட்டு சொல்லுது. ஏசப்பா நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே போயிடும், நம்மளுடைய சாபங்கள் எல்லாத்தையுமே ஏசப்பா தீர்த்துருவார், அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்குவார். அதை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? உள்ளம் கொள்ளை போனதே என் ஏசு எந்த நுள்ளிலே, உள்ளம் கொள்ளை போனதே என் ஏசு எந்த நுள்ளிலே, அவரால் உள்ளம் மிக துள்ளி பாடுதே, அவரால் உள்ளம் மிக துள்ளி பாடுதே, தாளம் தட்டி பாடுவேன் என் பாவம் போனது, ஆடி பாடி மகிழ்வேன் அவர் ரட்சிப்பும் வந்தது, தாளம் தட்டி பாடுவேன் என் பாவம் போனது, ஆடி பாடி மகிழ்வேன் அவர் ரட்சிப்பும் வந்தது, அவர் ரத்தம் என்னை சுத்தம் செய்தது. உள்ளம் கொள்ளை போனதே என் ஏசு எந்த நுள்ளிலே, உள்ளம் கொள்ளை போனதே என் ஏசு எந்த நுள்ளிலே, அவரால் உள்ளம் மிக துள்ளி பாடுதே, அவரால் உள்ளம் மிக துள்ளி பாடுதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் பார்க்கலாமா? உள்ளம் கொள்ளை போனதே என் ஏசு எந்த நுள்ளிலே, உள்ளம் கொள்ளை போனதே என் ஏசு எந்த நுள்ளிலே, அவரால் உள்ளம் மிக துள்ளி பாடுதே, அவரால் உள்ளம் மிக துள்ளி பாடுதே, தாளம் தட்டி பாடுவேன் என் பாவம் போனது, ஆடி பாடி மகிழ்வேன் அவர் ரட்சிப்பும் வந்தது, தாளம் தட்டி பாடுவேன் என் பாவம் போனது, ஆடி பாடி மகிழ்வேன் அவர் ரட்சிப்பும் வந்தது, அவர் ரத்தம் என்னை சுத்தம் செய்தது. உள்ளம் கொள்ளை போனதே என் ஏசு எந்த நுள்ளிலே, உள்ளம் கொள்ளை போனதே என் ஏசு எந்த நுள்ளிலே, அவரால் உள்ளம் மிக துள்ளி பாடுதே, அவரால் உள்ளம் மிக துள்ளி பாடுதே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போறேன், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறேன், எத்தனையோ ஆராதனைகளை நான் பங்கு பெற்றிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் மனசில் இல்லை. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைச்சி நிற்க முடியல, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாம். 32,000 சமையல் வகை வகையாக செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடெலாம் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பதியலை. ஆனால் 25 வருஷமும் என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டினால தான் இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை ஊஞ்ச கட்டுகிற வார்த்தை. ஒரு நபர் வந்து ஆலயத்துக்கு வாரந்தோறும் போய்கிட்டு இருந்தாராம். அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்குறாரு. இப்படியாகவே ஒரு 20 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் கடந்துருச்சு. 20 வருஷம் கழித்து அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம கேட்ட செய்தியெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்பொழுது ஒன்றுமே அவருக்கு ஞாபகத்தில் இல்லையா. அப்போது அவர் மனசு வந்து ரொம்ப வேதனை படித்தான். இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறேன், எத்தனையோ ஆராதனைகளை நான் பங்கு பெற்றிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் மனசில் இல்லை. அதனால் ஆராதனையே நடத்துறதும் வேஸ்ட்டு. நமக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆட்களை போட்டு அவங்கள பிரசங்கம் பண்ண வச்சு அவங்க வார்த்தையை நம்ம கேட்கும்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்து போகிறதும் வீண் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி பெட்டிஷன் மாதிரி எழுதி போட்டாராம். ஒவ்வொருத்தரும் இதற்கு வந்து பலவிதமான வாக்குவாதங்களை கொடுத்தாங்களாம். எல்லா வாக்குவாதங்களையும் பார்த்தோம், அவங்க கொடுத்த பதில்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே அவரை வந்து திருப்திப்படுத்தவே இல்லையா. ஒரே ஒரு நபர், குறிப்பிட்ட ஒரு நபர் எழுதியிருந்தாராம். அவருக்கு திருமணமாகி 25 வருஷம் ஆயிடுச்சான். அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடிதத்தில் என்னுடைய மனைவி எனக்கு 25 வருஷம் திருமணமான இந்த நாளில் நான் என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், 32,000 சமையல் வகை வகையாக செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடுலாம் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன்
அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பதியலை. ஆனால் 25 வருஷமும் என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்களாம். ஒருவேளை நம்ம கேட்குற சத்தியோ நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே பங்கு பெறதே வீணோ, நம்ம கேட்குற சத்தியங்கள் நம்ம மனசில் பதியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த மறந்து போன ஒரு சத்தியமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தர்றாரு. அந்த சாப்பிடுகிற அந்த உணவு அந்த மனுஷனை உயிரோடு வாழ வச்சது போல் இன்றைக்கி நம்ம கேட்குற ஒவ்வொரு நாளும் கேட்குற ஆவிக்குரிய உணவு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஓடும்படியான கிருபைகளை தருது. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியல, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாம், நம்ம கவலைப்படலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இதற்காக நான் எந்த சத்தியத்தையும் நான் ஃபாலோ பண்ண முடியல, எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ரூம்லேயே இந்த ப்ரோக்ராம் ஒருவேளை நேரலையில் பார்க்குறவங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லி திறந்த உள்ளத்தோடு நொறுங்கிய மனதோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை ஊஞ்ச கட்டுகிற வார்த்தை, அந்த வார்த்தையினால் மட்டுமே இன்னைக்கு வரையும் நமக்கு வருகிற போராட்டங்களாக இருக்கட்டும், நிந்தைகளாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், நெருக்கங்களாக இருக்கட்டும், போராட்டங்கள் எல்லாவற்றிலேயும் அதை தாண்டி ஓடுவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த அகஸ்டின் அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பரிசுத்த அகஸ்டின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அநேக துன்மார்க்கமான கிரியைகளை செய்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த கிரியைகளுக்கு அளவே கிடையாது. அவருடைய தாயார் மோனிகா அம்மையார் மிகவும் வருந்தி தன்னுடைய மகனுக்காக ஜெபித்தார்கள். பல நாட்கள் உபவாசம் இருந்து பல ஆண்டுகள் காத்திருந்து அவருடைய ரட்சிப்பை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். அதன் அடிப்படையில் பரிசுத்த அகஸ்டின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தூய வழியிலே நடந்ததை சரித்திர வாயிலாக பார்க்கிறோம். பரிசுத்த அகஸ்டின் துன்மார்க்கமாக நடந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவாக துன்மார்க்கமான வழியிலே நடக்கிறவர்களை பரிசுத்தமான வழியிலே நடப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் திகழ்ந்தார். ஒரு முறை அவர் கடற்கரை ஓரம் தியானம் பண்ண அவர் சென்றிருந்த போது கடற்கரை ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணினார். அப்பொழுது ஒரு சிறுவன் கடல் தண்ணீரை எடுத்து நண்டு குழியிலே ஊற்றி கொண்டே இருந்தான். அந்த சிறுவனை பார்த்து அவர் பொறுமை இழந்தவராக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், இந்த கடல் நீரை அனைத்தையுமே நண்டு குழியிலே ஊற்றி விடுவேன் என்பதாக கூறினான். அப்பொழுது அகஸ்டின் சொன்னார், ஏதாவது உனக்கு அறிவு இருக்கிறதா, எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, அதை இந்த சிறு குழியிலே எப்படி ஊற்றுவாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், அது கூட சாத்தியமாகும், ஆனால் நீ நினைக்கிற காரியம் நிறைவேறாது. நீ தேவனை குறித்து அந்த திருத்துவத்தை குறித்து அறிய வேண்டும் என்று விரும்புகிறாய், அதை முழுவதும் அறிந்து கொள்ள உன்னால் கூடாது என்று சொல்லி அந்த சிறுவன் சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் கேள்விப்படும் போது தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நமக்கு அவர் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இன்னும் பரிசுத்த அகஸ்டின் சமுதாய சீர்திருத்தங்களை அதிகமாக செய்தார். கல்லறை தோட்டங்களிலே அவர்கள் மது அறிந்துவிட்டு கல்லறை திருநாள் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். இந்த சமுதாய சீர்கேட்டை கிறிஸ்தவ மதத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி போராடினார். மக்களோடு கூட பேசினார், திருச்சபை பாழாகிவிடும், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் உட்படக்கூடாது என்பதாக கூறினார். இதன் விளைவாக அந்த கல்லறை திருநாள் என்பது அந்த மக்கள் மத்தியிலிருந்து அகன்றது. மேலும் பாரம்பரியமாக அந்த மக்கள் செய்து கொண்டிருந்த காரியங்கள் திருச்சபையிலே ரெண்டு பிரிவாக பிரிந்து ஒரு பிரிவார் மேலே கல்லறிவார்கள்.
அந்த கல்லறிகிற திருநாள் அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி அன்று குடித்து வெறித்து ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். இதை கண்ட பரிசுத்த அகஸ்டின் மிகவும் அழுதார், மக்கள் மத்தியிலே பேசினார், இப்படிப்பட்ட காரியங்கள் திருச்சபையை பாலாக்கிவிடும், இதை நாம் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று சொல்லி போராடினார். இதன் விளைவாக மக்கள் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ முற்பட்டார்கள். இவ்விதமாக பரிசுத்த அகஸ்டின் திருச்சபையில் பல சீர்திருத்தங்களை செய்து திருச்சபைக்காக பல தொண்டாற்றினார். இவைகளெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய திருச்சபைகளிலும் இருக்கிற பலவிதமான போராட்டங்கள், திருச்சபையின் பாரம்பரியங்கள், இவைகளை நாம் இப்பொழுது பரிசுத்த அகஸ்டினைப் போல போராடி ஒழிப்போமானால் திருச்சபைகள் தூய்மைப்படும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கே மகிமுண்டாவதாக. ஆமேன். ஒரு மேய்ப்பன் வந்து தன்னோட ஆடுகளை வந்து பார்த்துட்டு போய் காட்டில் போய் மேய்க்கிறது வழக்கம். நல்லா பசுமையாக இருந்துச்சு புல்லெல்லாம், உடனே சி அங்கே போய் நம்ம மேய்ஞ்சிட்டு வருவோம்னு சொல்லி இந்த மந்தையை விட்டு தனியாக போய் என்ன செஞ்சு அங்கே போய் மேய ஆரம்பிச்சிச்சு. அங்கே பார்த்தா ஓநாய் கூட்டம் நிறையா இருந்தது. உடனே ஓநாய் எல்லாம் சுற்றி வந்தோன்னா இது கத்த ஆரம்பிச்சிட்டு மேய்ப்பன் பார்த்தா ஐயோ இந்த ஓநாய் நம்ம குட்டி என்ன செஞ்சிடும், பீறி போட்டுருமே கடிச்சிருமேன்ட்டு வேகமாக ஓடி போய் அந்த குட்டியை போய் காப்பாற்றிட்டான். காப்பாற்றிடுச்சுன்னா இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அந்த பக்கமே நீ போகக்கூடாது அப்படின்னா இதுவும் வேகமாக தலையாட்டுச்சு. நல்லா சந்தோஷமாக திரும்ப என்ன செஞ்சால் வீட்டுக்கு பற்றிட்டு போய் மறுநாள் என்ன செஞ்சாங்க, அதே வழியில் போய் தன்னோட ஆடுகளை மேய்க்கும்போது இந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, நேத்தங்க ரொம்ப பசுமையாக இருந்துச்சுல, அங்கே போய் மறுபடியும் நம்ம போய் மேயலாமே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக தெரியாமல் இந்த மற்ற ஆடுகளுக்கெல்லாம் தெரியாமல் மேய்ப்பனுக்கு தெரியாமல் வேகமாக ஓடி போய் என்ன செஞ்சு அங்கே போய் மேய ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் அந்த ஓனாய் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியை கடிக்கிறதுக்காக வந்துச்சு. உடனே இந்த குட்டி என்ன செஞ்சு வேகமாக கத்த ஆரம்பிச்சிச்சு. மேய்ப்பன் பார்க்கா எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு பார்த்தா தூரத்தில் வேகமாக ஓடி போய் அந்த குட்டியை காப்பாற்றி தீட்டு வந்துட்டான். சொன்னான், நான் தான் சொன்னல நேத்த உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லி, ஏன் மறுபடியும் அங்கங்கே போகிற அப்படின்னு சொல்லி இன்னொரு அடி கொடுத்தான். அடி கொடுத்துட்டு இனிமேல் போனேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு சொல்லி அப்படியே எல்லா ஆடுகளை எல்லாம் பற்றிட்டு என்ன செஞ்சுட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். அதே மாதிரி வளர்க்கும் போல் அடுத்த நாள் போகிறான். போனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு அந்த பசுமையாக இருக்கிற அந்த புல்லை மேய்ஞ்சதுனால அது ஞாபகம் ஃபுல்லாக அது மேலேயாக தான் இருக்குது, அது டேஸ்ட் ஃபுல்லாக அது தான், மற்ற புல்லெல்லாம் அதுக்கு கண்ணுக்கே தெரியல. மெய்ப்பை நம்மளை எச்சரித்தானே, அந்த ரெண்டு டைம் அந்த ஓனாயிட்டேருந்து நம்மளை காப்பாற்றினாரே, போகலாமா போகக்கூடாது இது எதுவுமே அது மண்டையில் ஏறாமல் மறுபடியும் என்ன செஞ்சுட்டு மறுநாளும் எல்லாருக்கும் தப்பி அங்கே ஓடி போயிட்டு ஓடி போய் நினச்சிச்சு. இப்போயும் மெய்வோம், ஓனாயை வந்து நம்மளை கடிக்க வந்துச்சுன்னா நம்ம கத்துவோம், மெய்ப்பன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேகமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓனாய் எல்லாம் சுற்றி வந்து அப்படி நெருக்கி அதை கடிக்க இருந்துச்சு. இது சவுண்டு விட்டுச்சு, ஆனால் மெய்ப்பன் கேட்காது போல் அவர் வாட்டுக்கில் நின்னார். இன்னும் சத்தத்தை உயர்த்தி பயங்கரமாக சவுண்டு விட்டுச்சு. சவுண்டு விட்டாலும் மெய்ப்பன் அமைதியாக இருந்தார், அந்த பக்கமே போகல. ஓனாய் வந்து என்ன செஞ்சு அந்த ஆட்டுக்குட்டியை கடித்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்களா, அது நினச்சதெல்லாம் எப்படியாவது வந்து மெய்ப்பன் தன்னை காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை எச்சரித்தார். ஆனால் என்ன செய்யல, அந்த ஆட்டுக்குட்டி கீழ்ப்படியில. பைபிளில் வேத வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் நம்ம ஆண்டவரும் கூட நமக்கு நிறைய எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு காரியத்தில் பின்வாங்குறோமா, நம்ம ஒரு காரியத்தில் விழுந்துகிட்டே இருக்கோமா, அதை குறித்து ஆண்டவர் எச்சரித்துக்கிட்டே இருப்பார். இதை செய்யாத, அதை பண்ணாத, அப்படி அங்கே போகாத, அந்த இடத்துல நிற்காதேன்னு சொல்லி. ஆனால் ஒருக்க நம்மளை அணைச்சிக்கிருவார், அப்பா மாதிரி ஓடி வந்து நம்மளை அணைச்சிக்கிருவார். இன்னொரு டைம் ரெண்டு மூணு டைம் அனுப்பிச்சிருவாரு. தெரிஞ்சு தெரியாமல் நீ செய்யும்போது ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், உங்களோட பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து அணைச்சிக்கிருவார். ஆனால் தெரிந்தே செய்யும்போச்சில் இந்த மெய்ப்பன் போல் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், சைலண்டாக விலகிடுவார். பிற பெரிய விளைவுகளையும் ஆபத்துக்களையும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் சிந்திப்போம், ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கும் பொழுதே, ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுதே அவர் வழியில் நடப்போம், அவர் தர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பரப்பாடி கிழக்கு சபை மறுரூப ஆலயம் நடத்தும் 25வது மங்கள படைப்பு பண்டிகை மற்றும் கன்வென்ஷன் கூட்டங்கள். இக்கூட்டம் நடைபெறும் நாள் மே 25 மற்றும் 28ஆம் தேதி சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில். மாலை 7 மணிக்கு நடைபெறும் கன்வென்ஷன் கூட்டத்திலும் மற்றும் மே 26ஆம் தேதி ஞாயிறு ஆலய ஆராதனையிலையும் தேவ செய்தி அளிக்க வருகிறார் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம்
சிஎஸ்ஐ மருதம ஆலயம் பரப்பாடி மாலையில் நடக்கும் கன்வென்ஷன் கூட்டத்திலும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஆராதனையிலும் பங்கு பெறும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். திருநெல்வேலி ரோனா ஊரில் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் May 26-27 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில், நேரம் மாலை 6:30 முதல். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎம்எஸ் சுதாங்க சுவிசேஷ சபை டோனாவூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம் நாள் May 30 வியாழக்கிழமை அன்று, நேரம் காலை 8:30 முதல் மாலை 4 வரை. பாடல் மற்றும் ஆராதனை வியமம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் கீழமாதபுரம் ஜெபமலையில் வைத்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் நடத்தும் எழுப்புதல் முழுஇரவு ஜெபம் நாள் June 1 சனிக்கிழமை அன்று, நேரம் 9:30 முதல் காலை 4 வரை. தேவ செய்தியாளர் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் ஜெபமலை கீழமாதபுரம் தென்காசி. நமது இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம்.